அன்பர் ஜெப ஊழியர்கள், கர்த்தர் உங்களோடு இடைப்பட எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம். இயேசுநாமத்தை உயர்த்திடுவோம், இயேசுநாமத்தில் ஜெயமெடுப்போம். எழுப்புதல் 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 எங்கள் தேசத்தில் கொண்டு வருவோம். எழுப்புதல் 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 இந்திய தேசத்தில் கொண்டு வருவோம். இந்தியா இந்தியா எழுப்புதல் காணட்டும். இந்தியா 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 நன்மைகள் காணட்டும். இந்தியா இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம், இயேசு நாமத்தில் ஜெயமிடுப்போம். இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ, இயேசு நாமத்தில் ஜெயமெடுப்போ. க்ளோரியஸ் ரிவைவல் சர்ச் கோடம்பாக்கம் சிலுவை தியான கூட்டத்தில் பிப்ரவரி 26 தேதி
திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு சகோதரி எலிசபெத் ராஜ்குமார், போதகர் ராஜ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு தெய்வ செய்தி அளிக்கிறார்கள். இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கிற இந்த கூட்டத்தில் தவறாது கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பர் ஜப ஊழியங்கள் நடத்தும் சிறப்பு உபவாச கூட்டம் நடைபெறும் நாள் பிப்ரவரி 24 சனிக்கிழமை, நேரம் காலை 9 மணி முதல். நடைபெறும் இடம் அன்பர் துதி திருச்சபை, தேசிங்கு ராஜா தெரு, விருத்தாச்சலம். தேர்தலை எதிர்நோக்கியுள்ள இந்திய தேசத்திற்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜபக்குறிப்புகளுக்காகவும் உபவாசத்துடன் ஏறெடுக்கும் இந்த ஜபத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் குடும்பத்தை காட்டினோம். பெரிய ராஜாவுடைய ஜனமாசம்
சொந்த ஜனமாய் நாம் இருக்கிறோம். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது காரியம் தெரியுமா, ஏசாய தீர்க்கதரிசி புத்தகம் 43 அதிகாரம் 81 வசனத்தில் அது சொன்னார், இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சொந்த ஜனமா வச்சுக்கா என்ன தெரியுமா, துதிக்கிற ஜனம் சொல்லுங்க, கத்தரை துதிக்கிற ஜனம், கத்தரை ஆராதிக்கிற ஜனம். ஆமே ஆராதனைக்கு வரும்போது அந்த வார்த்தையை நாம் கேட்கிறோம், நாம் ஏன் ஒரு ஆராதிக்கிறோம், ஏன் பாட்டு பாடி துதிக்கிறோம் சொல்லுவேன், அவனை துதிப்பதுதான் பாக்கியம். ஆமே இன்பமும் நாமளும் துதிய வாழ்க்கைய புரிஞ்சுட்டோம்னா அதுதான் பெரிய சந்தோஷம். எப்போ கத்திர துதிங்க, எப்போ கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இந்த காரியத்தை இந்த ரகசியத்தை இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவங்க அறிந்து கொண்டவங்க அதுபடி நடக்கிறவங்க வெற்றி வீரர்களா தான் இருப்பாங்க. நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கா சொன்னா எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கத்திரிதான் அவர் துதி எப்பொழுதும் சொல்லதான் இல்லையா, அவர் வாழ்க்கையில பிரச்சனை வராமடிச்சா, அவர் எத்தனை செங்கலை சந்திச்சார், எத்தனை பார்வையாளர்கள் போல எதிரிகளை சந்திச்சார் இல்லையா, அந்த சவுல் ராஜா அவனுக்கு அந்த அவனுக்கு நன்மை செய்யல அந்த வாழ்க்கை செஞ்சு கூட அவரை பொறுத்தினார். யாரு சவுல் தோத்துனா தாவித இல்லையா, சொந்த மகன் சொல்லும் அவன் பண்ணாங்க தகப்பட கோவில் தொடர்ந்துறான் எல்லாத்தையும் சந்திச்ச மனுஷன்தான். ஆனா துதியின் வல்லமைனாலே ஒரு பெரிய வெற்றி எடுத்தாரியா. அத்தனை வரைக்கும் பாத்தீங்கன்னா வேதத்துல தாவிதத்துக்கு சொல்லும் போது தாவிதமே கடைசி வார்த்தைகள் அபிஷேகம் பெற்ற துதிக்கிறார் இன்பமா சொல்லுங்க, சந்தோஷமா பாடுங்க, கத்திர துதித்து பாடுங்க. பாட்டு பாடி புகழ வேணும், எத்தனைதான் ஆசை இல்லை மனசுல, எவ்வளவு பாடினாலும் ஆசையிலும் தீரது, எந்த பிரச்சனை வந்தாலும் வீட்டுல பிரச்சனை வெளியில பிரச்சனை கவலைப்படாதீங்க, கத்திர பாடுங்க, கத்திர துதி சந்தோஷமா அவர் பாடு. நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் உங்கள் காலுக்கு கீழே வரும், தலைக்கு மேல பிரச்சனை சொல்றீங்களா, தலைக்கு மேல எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்க நான் உங்களுக்கு சொல்றேன், அவரை உயர்த்தி பாட பாடு, தலைக்கு மேல எனக்கு பிரச்சனைனா உங்க காலுக்கு கீழே வரும் செய்யணும். ஆனந்த தேவ பிள்ளைகள் ஒரு நாள் வேண்டும் போக மாட்டாங்க, அதிகாரம் 18 வாசிக்கும் பொழுது கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் ஜாதி, அவர் தமக்கு சுதந்திரமாக நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் பாக்கியம். வேதத்துல நிறைய காரியங்கள் பாக்கியமா பாக்கியமா பாக்கியமா, கர்த்தரை நம்புகிறவர் பாக்கியமா, கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர் பாக்கியமா, கர்த்தரை துதிக்கிறவர் பாக்கியமா என்றெல்லாம் வேதத்தின் அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கர்த்தரை தன் சொந்த ஜனமாக கொண்டிருக்கிற ஜனம், கர்த்தருக்கு பயந்திருக்கிற ஜனம், கர்த்தர் தமக்கு சுதந்திரமாய் கொண்டிருக்கிற ஜனம், பாக்கியமுள்ள ஜனம். அப்போ நீங்க எனக்கு எந்த குறை அந்த குறை நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்துட்டு
ஒரு நாளும் பார்த்து சொன்னாங்க. எனக்கு குறை இருக்கிறது சொன்னாலே சொல்லாதீங்க. நினைவான நமக்கு பேருக்கும் ஒரு நன்மையும் அது நம்ம விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை நமக்கு நிறைவையெல்லாம் பார்க்க முடியும். தங்கமயமானது. அமே அந்த ஒரு கிராம் பாடுறது கஷ்டமா இருக்கு.
அங்க பாத்தீங்கன்னா தங்க வீதியெல்லாம் நம்ம நடக்க போறோம். கை கட்டிக்கிறேன். ஆசீர்வாதம் கேட்ட ஜனம் கத்தன கத்திய ஜனம் வாக்கியம் உள்ளது. இந்த ஜனங்களை அவங்க ரொம்ப நேசிக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பல நேரத்துல சொல்லுவாங்க, பாக்கியவாதிகள் சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு என்று சொல்றோம். நமக்கு பங்கு இதுல கிடைக்காதா அதுல கிடைக்காதா கிடைக்கும். என் பங்கு யார் தெரியுமா? என் ஜனம்தான் பார்க்க முடியுமா? இவ்வளவு ஒரு மெய்யான அன்பாக ஆண்டவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். கோடம்பாக்கம் சிலுவை தியான கூட்டத்தில் பிப்ரவரி 26 திங்கட்கிழமை மாலை 6 சகோதரி எலிசபெத் ராஜ்குமார், போதகர் ராஜ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு தெய்வ செய்தி அளிக்கிறார்கள். இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கிற இந்த கூட்டத்தில் தவறாது கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பர் ஜப ஊழியங்கள் நடத்தும் சிறப்பு உபவாச கூட்டம் நடைபெறும் நாள் பிப்ரவரி 24 சனிக்கிழமை, நேரம் காலை 9 முதல். நடைபெறும் இடம் அன்பர் துதி திருச்சபை, தேசிங்கு ராஜா தெரு, விருத்தாச்சலம். தேர்தலை எதிர்நோக்கியுள்ள இந்திய தேசத்திற்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜபக்குறிப்புகளுக்காகவும் உபவாசத்துடன் ஏறெடுக்கும் இந்த ஜபத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய ஆண்டிலே நம்மை கொண்டு வந்திருக்கிற ஆண்டவர் ஒரு அதிசயங்களை காண பண்ணுவார். எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது ஜனங்களுக்கு காத்திருந்த பெரிய அதிர்ச்சி செங்கடல் முன்பாக நின்றதல்லவா? அவர்கள் அதை கடந்து போக மிகுந்த வேதனையோடு இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துடுச்சே, விடுதலையோடு நாங்கள் புறப்பட்டு விட்டோம் என்று மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் எதிர்பாரா விதமாய் இன்றைக்கு கடல் முன்பாய் நின்று கொண்டிருக்கிறது என்று. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், கடலுக்குள்ளே ஒரு அதிசயம், கடலுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கப் போகிறதை அறிந்திருந்தார். கடலுக்குள்ளே ஒரு வெட்டாந்தரை, அது நம் கண்களுக்கு தெரியாது. கடலுக்குள்ளே ஒரு பெரிய அதிசயம் நடப்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், கடல் மாறி செங்கடல் மாறி பிரச்சனைகளை பெரிதாய் பிசாசம் காண்பித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்குள்ளே ஒரு அற்புதம், அதற்குள்ளே ஒரு வெட்டாந்தரை, அது வழியாய் நீ கடந்து போவீர்கள். ஆச்சரியப்பட்டு பார்ப்பீர்கள், இதுக்கு மத்தியிலாக நான் போகிறேன் என்று. கட்ட கட்டாயமாக ஒரு அதிசயத்தை காணப்படும். அதன் மத்தியிலே நீங்கள் கடந்து போவீர்கள். ஒரு அதிசயம் நடக்கும். பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் கடந்து செல்வீர்கள். கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார், உங்களோடு கூட இருப்பார். பெரிய ஒரு அதிசயம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் போவதை போன்றிருக்கலாம். கடன் பிரச்சனை மத்தியிலே, குடும்ப பிரச்சனை மத்தியிலே நீங்கள் போவதை போல் இருக்கலாம். அதற்கு நடுவிலே கர்த்தர் உங்களிடிருந்து வெட்டாந்தலே நடந்து உங்களை போகச் செய்வார். ஒரு அதிசயம் நடப்பதை பார்ப்பீர்கள். இன்று நாம் ஜெபிக்கப் போகிறோம், உங்களுக்காக கர்த்தர் வழிகளை திறப்பதை பார்ப்பீர்கள். மீகாவில் சொன்னபடி தடைகளை தகர்க்கிறவர் உங்கள் முன்னே செல்வார். இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்களா? எதிர்பார்க்குறீங்களா? நம்பிக்கையை காத்திருக்கிறீங்களா? நிச்சயமாய் ஆண்டு ஒரு அற்புதம் செய்யப்போகிறார். நிச்சயமாய் ஒரு விடுதலை உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த பிரச்சனைக்கு பிறகு அதிசயம் நடந்தது என்று தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தர் அதை செய்வார். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். விசுவாசத்தை அனல் முட்டி கொண்டிருக்கிறார். இப்பொழுது செங்கடல் போன்ற பிரச்சனை சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று கண்ணீரோடு இருக்கிறீர்களா? வழி திறக்கப்படாமல் இருக்கிறது என்று எண்ணுகிறீர்களா? செங்கடலுக்குள்ளே ஒரு வெட்டாந்தரை இருப்பதை நீங்கள் அறிவீர்களா? செங்கடலுக்குள்ளே ஒரு வெட்டாந்தரை இருக்கிறது, நீங்கள் நடந்து செல்ல முடியும். இந்த நடந்து செல்கிற பொழுது கர்த்தர் கூட இருப்பார். இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும், இப்பொழுது ஒரு அதிசயம் நடக்கட்டும். திறக்கப்படாத வழிகள் திறக்கப்படுவதாக. கடினமான இருதயங்கள் உடைந்து அவர்களே சொல்லட்டும், வந்து எனக்காக ஜபம் பண்ணின்னு சொல்லட்டும். அப்படிப்பட்டதான அற்புதம் நடக்கும், நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படிப்பட்ட அதிசயம் நடக்கும், அதுதான் அதிசயம் நடக்கும். நம்பவே முடியாத காரியங்களிலே இங்கே இப்படி நடக்கிறது என்று சொல்லுவீர்கள். அப்படிப்பட்டதான அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்களை அதிசயமாய் நடத்தின கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஜெயத்தை இப்பொழுது கட்டளையிடுகிறார். இப்பொழுது வழிகளை திறந்து விடுகிறார். இப்பொழுது ஜெயம் உங்களுக்கு உண்டாகிறது. இப்போது ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஜெயம் உண்டாகிறது. இப்பொழுது வெற்றி உண்டாகிறது. இப்பொழுது கர்த்தர் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இரவு நேரத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி. ஆண்டவரே நன்றி அப்பா, எங்கள் ஜபத்தினை கவனித்ததற்காக நன்றி. பிள்ளைகள் இன்றைக்கி உடைந்து ஜபித்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ எனக்கு ஒரு வழி திறந்தால் நான் சாட்சியாயிருப்பேனே, நன்றி சொல்லி சாட்சி சொல்லுவேனே என்று சொல்லி இப்பொழுது தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் நடக்கிறது. இப்பொழுது அற்புதம் நடக்கிறது அப்பா. இந்த அன்பரின் நேர நிகழ்ச்சியில் சந்தித்தார், என்னை ஒரு அற்புதம் செய்தார் என்று சாட்சி சொல்லத்தான் போகிறார்கள். அப்படியே நீ செய்வதற்காக நன்றி. இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பர் ஜப ஊழியங்கள் விருத்தாச்சலம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு. எங்கள் மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் 9894633923 மற்றும் 9865868439. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.